சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவின் வணக்கங்கள். நான் கடந்த 15 வருஷமா நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் மூலமா பல பேருடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி தந்த என்னுடைய குருநாதருக்கும் இறைவனுக்கும் வணங்கி நன்றிகள் சொல்லி துவங்குகிறேன். இந்த வருஷத்தோடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் ஆல் த டேட் ஆஃப் பர்த்ஸ், 1 to 31 வரைக்கும் பிறந்தவர்களுக்கு. இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வந்து ஹெட்லைன்ஸ் டிவியில் வரப்போகுது. என்னோடது மாத பலன்களாக வரும் எண்ணியல் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட இதுவும் பதிவுகளும் வரப்போகுது. என்னுடைய பதிவுகள் தொடர்ந்து காண்பதற்காக நீங்கள் வந்து ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எப்போ என்னுடைய பதிவுகள் வந்தாலும் உங்களுக்கு உடனடியாக அந்த நோட்டிபிகேஷன் வரும். புதனின் ஆதிக்கம் கொண்ட 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே வந்து 5ஆம் எண்ணுக்கு வந்து எல்லா எண்களுமே நன்மையே செய்யும். அதுவும் குறிப்பாக இந்த ஆண்டினுடைய எண்ணே 5ஆம் எண் தான், 2+0+2+1. ஸோ இந்த ஆண்டு 5, 14, 23 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது. இது உங்களுடைய ஆண்டு, உங்களுடைய வெற்றிக்கான ஆண்டு. பயங்கரமாக நீங்கள் வந்து ஷைன் ஆவீங்க. பழைய நிகழ்வுகள் வந்து நிறைய ரணங்களையும் வழிகளையும் ஏற்படுத்தி இருந்திருக்கலாம். உங்களுடைய வியாபாரத்தை முடக்கி இருந்திருக்கலாம். செய்துக்கிட்டு இருந்த உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு வேலை போயிருந்திருக்கலாம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா தூக்கம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கவே போகுது. ஸோ இந்த மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு வரக்கூடிய காலம் தான் இந்த 2021 உங்களை பொறுத்த வரைக்கும். வீட்டில் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள், சுபமான விஷயங்கள் நிகழ்ந்துருவதற்கான முயற்சிகள் நீங்கள் முன்னெடுத்திருந்து அது நின்று இருந்துச்சுன்னா இந்த வருஷம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய மனசுக்கு பிடிச்சதுபடி நடந்து முடியும். அதே போல் உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறதும் உங்களுடைய மனசுக்கு நெருக்கமானதாக இருக்கும். அது வேறு பாஷை பேசக்கூடிய மனிதர்களால் உங்களுக்கு வந்து சாத்தியமாகும். உங்களுக்கு பரிச்சயப்படாத, உங்களுக்கு வேற ஒரு லாங்குவேஜ், வேற ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களால உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். இந்த வருஷம் நடக்கும் டிராவல்ஸ் மூலமாக உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த இடத்துல நான் டிராவல்ஸ்ன்னு சொல்லும்போது உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணும்போது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தின் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவைப்படுகின்ற ஆண்டாக இது இருக்க போகுது. ஏன்னா ஒரு விஷயம் வந்து நல்லபடியாக நடக்க போகுது, நிறைய பிஸியான சூழ்நிலை மாற்றங்கள் வருது அப்படிங்கும்போது உங்களுடைய ஆரோக்கியத்தின் மேலே உங்களுக்கு வந்து கவனம் வந்து குறைவாக இருக்கும். செய்கின்ற வேலையில் தான் உங்களுக்கான ஒரு அக்கறைங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கிய குறைபாடுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாகவும் இது இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஏதாச்சும் ஒரு உத்தியோக மாற்றமாக இருக்கலாம் அல்லது வியாபார மாற்றமாக இருக்கலாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வந்து பயணப்படணும் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அதுக்காக தயங்கவே தயங்காதீங்க. தாராளமாக அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. அது நிச்சயம் வந்து உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும். இந்த வருஷம் மட்டும் இல்லை, வரக்கூடிய வருஷமும் உங்களுக்கு அனுகூலமாக அமைய போகுதுங்கிறத வெரி அட்வான்ஸ்டாக சொல்லிக்கிறேன். ரொம்ப நல்லதாக இருக்க போகுது. உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டுட்டு வாங்க. ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய 5, 14, 23 தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான விஷயங்கள் நடக்கும். இந்த தேதிகளில் ஒரு முக்கியஸ்தரை போய் சந்திப்பது, ஏதாச்சும் நீங்கள் திட்டமிட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து செயல்படுத்துவது, இதெல்லாமே இந்த தேதிகளில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும், பாசிட்டிவான ரிசல்ட்ஸ். ஸோ செய்கிறதே வந்து அந்த தேதியில் நீங்கள் செய்தீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு பொருந்தக்கூடிய நிறங்கள், நிறங்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நிறம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய நிறமாக இருக்கும். அதே போல் காபி கொட்டை நிறம்னு சொல்லலாம், ப்ரௌன் கலர் சொல்லலாம். அதன் பிறகு சாட்டின் ஒரு மாதிரி அந்த ஒரு மெட்டாலிக்காக இருக்கும் இல்லையா, நல்ல ஷைனிங்காக இருக்கக்கூடிய அந்த நிறங்களை வந்து நீங்கள் உபயோகப்படுத்துங்க. உங்களுக்கு பொருந்தக்கூடிய உலோகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தங்கம் வந்து உங்களுக்கு நன்றாகவே பொருந்தக்கூடிய உலோகமாக இருக்கும். உங்களுக்கு பொருந்தக்கூடிய உலோகம் தங்கம்னு சொன்னேன். உங்களுக்கு பொருந்தக்கூடிய நவரத்னம் ஜெம்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் டைமண்ட் வந்து உங்களுக்கு நன்றாக செட் ஆகும். டைமண்ட் ஆனால் வந்து தோஷம் இல்லாத கல்லாக இருக்கணும். ஏன்னா
டைமண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜெம் ஸ்டோன். அது அதில் கொஞ்சம் கூட வந்து தோஷம் குறைகளே இல்லாத ஒரு ஜெம் ஸ்டோன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள் அப்படிங்கிறது அது உங்களுக்கு தரும். நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உதவக்கூடிய மனிதர்கள் எல்லா தேதிகளையும் சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது தான் ஐந்தாம் எண். அதை நான் வந்து மறுபடியும் ஒரு பாயிண்டாக நான் எம்ஃபசைஸ் பண்ண விரும்புகிறேன். உங்களுக்கு ஐந்தாம் எண் பொறுத்த வரைக்கும் எல்லா தேதிகளில் பிறந்தவங்களும் உங்களுக்கு வந்து நன்மைகள் செய்வாங்க. அதில் குறிப்பாக ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய தேதிகள்லேயே பிறந்த 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவங்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். செய்தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருந்தக்கூடிய உத்தியோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள், எனி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா ஐந்தாம் எண் தான் வந்து இந்த உலகத்தில் வந்து நிறைய ஒரு தொழில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியதே உங்களுடைய நம்பர் தான். இப்போ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான எந்த எஜுகேஷன் ஆகட்டும் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு அதன் மூலமாக உயர்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ உங்களுடைய பிறந்த தேதிக்குரிய ரொம்ப ஒரு அதனுடைய உன்னத தன்மையை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரண புருஷர், ஒரு செலிபிரிட்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சென்ற நூற்றாண்டின் மிகச்சிறந்த விஞ்ஞானி அப்படின்னு உலக அரங்கில் போற்றப்படக்கூடிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் தான் வந்து ஐந்தாம் எண்ணிற்கான மிக எக்ஸாக்டான ஒரு எக்ஸாம்பிள். அவர் உங்களுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர். இப்போ நீங்கள் கேட்ட பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான், உங்களுடைய தேதியை அடிப்படையாக வைத்து சொல்லப்பட்ட பலன்கள். எற்கணிதத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயங்கள், நியூமராலஜியை பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்பர்ஸ் வந்து இடையில வந்துட்டு போகும். அது என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய நேம் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டல், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஒவ்வொரு நேம்லேயும் சம்மந்தப்படக்கூடிய பிரமிட் நம்பர்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாத்த பற்றியும் புரிந்து கொண்டு உங்களுடைய பெயர் வந்து மிக பொருத்தமாக உங்களுக்கு அமைச்சுக்கிட்டிங்கன்னா அது இந்த ஆண்டு மட்டுமல்ல வாழ்நாள் முழுக்க நற்பலன்களை தரக்கூடிய ஒரு அம்சத்தை வந்து அது உங்கள் லைஃப்பில் வந்து உண்டு பண்ணி கொடுத்துரும். பெரிய பெனிஃபிட்ஸ்லாம் வந்து சர்வசாதாரணமாக உங்களுக்கு கிடைச்சிரும். அதற்கான வாய்ப்பு கூட இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இந்த பதிவை காண்பதன் மூலமாக கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் இங்கே கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அந்த நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் அனுப்பி வைங்க. பெயர் வந்து முழு பெயராக இருக்கணும். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து நீங்கள் அந்த டீட்டெயில் அனுப்பிச்சிட்டு ஒரு 2-3 days டைம் கொடுங்க. உங்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் நான் அனுப்பிச்சி வைப்பேன். அதில் வந்து இலவசமாக ஒரு சில பொது பலன்கள் நான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எண்ணிற்கும் எந்த அளவுக்கு பொருத்தம் இருக்குங்கிற தகவலை அதில் என்னால் சொல்ல முடியும். இதை நீங்கள் வந்து இந்த இலவச பொது பலன்கள் நீங்கள் பெறுவதற்கு ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் நீங்கள் அனுப்பணும். அதை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கான இந்த இலவச பொது பலன்களை அனுப்பிச்சி வைக்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டபுளாக இருக்கும். இந்த சப்ஸ்கிரிப்ஷனோட சேர்த்து பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இது போல் நிறைய பதிவுகள் இனிமேல் வரப்போகுது தொடர்ந்து ஹெட்லைன்ஸ் டிவியில், அதெல்லாம் உங்களுக்கு உடனே வந்து அந்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதனால் பெல்லையும் நீங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.